ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உழவும் உணவும் என்ற வேளாண்மை பகுதியில் இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கூடலூர் என்ற கிராமத்தில் உள்ள நாட்டு மாடு ஆர்வலர் வளர்ப்பாளர் ராதாகிருஷ்ண அவர்கள் அந்த மாடுகளிலிருந்து கிடைக்கும் சாணம் கோமியத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய பல வகையான பொருட்கள் குறித்து ஜெம் டிவி வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க சாணத்திலிருந்தும் கோமியத்திலிருந்தும் தயாரிக்கக்கூடிய பொருட்களை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி இந்த நாட்டு மாடுகளோட வேல்யூ வந்து அது சாணம் அண்ட் கோமியம் கோமூத்திரம் அதில் தான் இருக்குது. 90% வேல்யூ இந்த இது ரெண்டையும் வச்சே நம்ம வந்து நிறைய பொருட்கள் தயார் பண்ண 60-65 பொருட்கள். அது முக்கிய விசேஷம் என்னென்னா, இதிலிருந்து இதுக்கு வேண்டிய மேக்சிமம் எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டியது. இதில் சில காஸ்மெட்டிக்ஸும் பண்ணலாம், பட் நம்ம மெயினாக இந்த நம்ம கோஷாலில் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது ஆரோக்கியம் கொடுக்குமோ அதில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அதில் ஒன்று ரெண்டு நம்ம சில பொருட்கள் பண்ணுறோம், சில பொருட்கள் பண்ண போகிறோம். அதை பற்றி நான் ஒரு உங்களுடைய ஒரு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். எல்லா பொருளும் எல்லோரும் பண்ண முடியாது. முதல்ல முக்கியமானது ஒரு பொருள் பசுமாடு முன்னாடியே சொல்லிட்டேன், வாக்கிங் டிஸ்பென்சரி. பசுமாட்டுக்குலேருந்து நாட்டு மாட்டிலேருந்து வர ஒவ்வொரு பொருளும் ஆரோக்கியத்தோடு இணைந்தது. அது விவசாயத்தில் இருந்தோன்னா நம்மளோட உணவை நல்லபடியாக பண்ணி ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது தவிர நம்மளுக்கு டெய்லி நம்ம பாக்கிய பொருட்கள்னால என்ன நம்மளுக்கு முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா, இயற்கை விவசாயத்தில் உண்டாக்கிய பொருட்கள் பார்க்குறீங்கன்னா அரிசி. நம்ம அதுவும் நாட்டு ரக அரிசி இருக்கணும். இப்போ ஆத்தூர் கிச்சிலி சம்பா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, அந்த மாதிரி ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேயே 100-150 வகையில் நாட்டு ரக அரிசிகள் இருக்குது. இதை பயன்படுத்தி அதை பண்ணின்னு அது ரெண்டாவது என்ன பண்ணால் அந்த மாதிரி ரகங்களில் அரிசி சாப்பிடணும். ரெண்டாவது அதை பாலிஷ் பண்ணக்கூடாது. எந்த அரிசியுமே பாலிஷ் பண்ணால் அது அதோட கம்ப்ளீட் சத்து வந்து போயிடும். அதனால தான் கைக்குத்தல் அரிசின்னு பேர். 50 வருஷம் முன்னாடிலாம் வீட்லேயே டெய்லி குத்தி சாப்பிட்டுருந்தாங்க. இப்போ அந்த கைக்குத்தல் அரிசி ரப்பர் ரோலர் போட்டு பண்ணுறோம். ஸோ நான் இந்த அந்த மாதிரி இயற்கை அரிசி பண்ணும்போது அவ்வளோ நல்லா வரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பாலெலாம் நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா வீட்டு அப்படியே வாசனை அடிக்கும். ஸோ நாட்டு நம்ம பாரம்பரிய இது நெல் விதைகளை வச்சு இயற்கை விவசாயம் பண்ணணும். ரெண்டாவது நம்ம இந்த இயற்கை விவசாயம்னா கோமூத்திரம் அண்டு சாணி, அது வந்து வந்து சாணியே பெரிய உரம். அந்த கோமூத்திரத்தில் நம்ம நொச்சி இதை மாதிரி இது எருக்கு வேப்பிலை அது மாதிரி போட்டு ஒரு பானையில் போட்டு அதை சாறு எடுத்து பூச்சி விரட்டி நம்ம அந்த எந்த பூச்சி வந்தாலும் அதை அடித்தோன்னா பூச்சி இறக்காது, அதில் வராது. ஸோ போய் நம்ம இதை இந்த இயற்கை விவசாயமே எதுலேயுமே நம்ம ஒரு கொல்லக்கூடாதுங்கிறது இது இருக்குது. ஏன்னா அது ஃபுட் செயினில் ஒரு பார்ட். அதை கொலை பண்ணிட்டோன்னா அந்த பூச்சியெல்லாம் வேறங்கியாக போகும், அதனால் விரட்டிடுவோம் அதை. ஸோ அதனால் அந்த அதனால் விளைவிக்க பொருள்களில் கொஞ்சம் கூட விஷம் கிடையாது. ஒன்று நாட்டு விதைகள், ரெண்டாவது நம்ம சாணி மூத்திரம் வச்சு பண்ணுறது, மூணாவது அந்த பெஸ்டிசைடு இல்லை, இயற்கை நோய் இது பூச்சி விரட்டி. இதனால் மெயின்லி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விஜிடபிள் பண்ணுறோம். விஜிடபிள்ஸில் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டாதான் உங்களுக்கு தெரியும் இந்த கீரை எப்படி இருக்கணுங்கிறது. அந்த கீரை சாப்பிட்டா தெரியும் ஃபுல்லாக ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டிய. இப்போ கடலெண்ணெய் போடுறோம். கடலை போட்டோன்னா கடலெண்ணெய் பழைய காலத்தில் எல்லாம் நம்ம வீட்டில் பண்ணி பண்ணுறது எல்லாமே கடலெண்ணெய் பண்ணாங்க. நடுவில் ஏதோ கொலஸ்ட்ரால் சொல்லி நிறுத்திட்டாங்க. ஆனால் கடலெண்ணெய் ரொம்ப நல்லது நம்ம சமையல். ஏன்னா ஹை பாயிலிங் பாயிண்ட்னால என்ன வேணால் நீங்கள் அதில் போட்டு வறுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். வேற அந்த ஆலிவ் ஆயிலெலாம் லோ பாயிங் பாயிண்ட்டு, அது நம்மளுக்கு சமைந்ததே இல்லை. நம்மளோட நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இது ரெண்டாக யூஸ் பண்ணோம். அதெல்லாம் இயற்கை விவசாயத்தில் பண்ணி பண்ணலாம். இதெல்லாம் விவசாயத்தை சார்ந்த சொல்லிட்டு நல்ல அரிசி. அது காய்கறி கனி வகைகள் பழங்களுக்கு நீங்கள் அந்த இந்த கோபார் கேஸ்லரி இல்லை இயற்கை உரம் போட்டால் அவ்வளோ சுவையான பழங்கள் வரும். தமிழ்நாடு முழுவதுமே விவசாயிகள் வந்து ஒட்டுமொத்தமாக இயற்கை விவசாயத்துக்கு மாற வேண்டும், நாட்டின மாடுகளை வந்து பாதுகாத்து வளர்க்க வேண்டும். அதாவது இயற்கை விவசாயத்துக்கு வந்து சாணத்தையும் கோமியத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்றது உங்களுடைய வலியுறுத்தலாக இருக்குது. அதில் இப்போது நீங்கள் சொல்லக்கூடியது வந்து சாண மாட்டு சாணத்திலிருந்து கோமியத்திலிருந்து நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களையும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ முதல்ல மாட்டு சாணத்திலேருந்து நம்ம வந்து ஒரு விபூதி தயாரிக்கிறோம். இப்போ விபூதிங்கிறது உங்களுக்கு தெரியும், இப்போ எப்படி தயாரிக்கணுங்கிற ஒரு முறை இருக்குது.
அது விபூதி ஃபுல் அண்ட் ஃபுல் மாட்டு சாணம் உண்டி தான் வச்சு பண்ணணும், வேறு பொருட்களே அதில் ஷேர் பண்ணக்கூடாது. அதை நாங்கள் வந்து ஒரு எப்படி செய்யணும் அந்த முறையில், இந்த சிவராத்திரி அன்னைக்கு அது முட்டான் போடுறதுன்னு பேர், அதை அடுக்கி ஒரு 4000 வெரைட்டி போட்டு அதுக்கு ஒரு ஹோமம் மாதிரி பண்ணி அதை நாங்கள் பண்ணினோன்னா அது விபூதி ஆறுறதுக்கு 28-30 நாள் ஆகும். அந்த சூட்டிலேயே அது எரியக்கூடாது, அப்படியே இந்த பேக்கிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி அடுமனை எரிஞ்சிதுன்னா கருப்பு கலர் ஆகிடும், எரியாமல் இருக்கணும். அதுக்கு கருக்கா நம்ம பதர்னு சொல்கிறோம், அது இருந்ததுன்னா அது அவ்வளோ ஹை டெம்பரேச்சரில் 28-30 நாள் காக்கும். 30 நாள் கழித்து அந்த விபூதியை கொடுக்கணும். விபூதியும் பெரிய ஒன்று, நம்ம வந்து பூஜை அதில் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது அருமருந்து, இந்த விபூதியை கொஞ்சம் தீ நம்ம சாப்பிட்ற நீரில் போட்டு சாப்பிட்டா உடம்பில் இருக்கிற ஆக்சிஜன் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு வியாதியே வராது. பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பரீட்சை எது போதெல்லாம் பாட்டி வந்து வாச வந்து ஒரு வாயில் கொஞ்சம் ஒரு சிட்டிக்காய் விபூதியை போட்டு அனுப்புவாங்க நெத்திலில். எதுக்கு இப்போ தான் அது புரிகிறது, எதனாலன்னா அது ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நம்ம மூளை நல்லா வேலை செய்யும். அந்த மூளை வேலை செய்யும் போது பரீட்சையை நல்லா எதுவும். ஸோ விபூதி வந்து உள்ளி அந்த பூஜை குண்டி இல்லை, நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. நாட்டு மாட்டு சாணத்தில் உண்டி தான் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து கோமயம். இப்போ கோமயம் இப்போ நம்ம கோஜலம்னு சொல்கிறோம், அது வந்து மாட்டு காலங்காத்தால் மாட்டு மூத்திரம் 3:30-4 மணிக்கு சொன்ன மாதிரி பிடிப்போம். அதை ஒரு இதில் பிடிச்சி அதை ஒரு ஆவி பானையில் கீழே வச்சு எரிய வச்சு அதை ஆவி பண்ணி ஆவியை கண்டென்ஸ் பண்ணும். ஏன்னா இப்போ அப்படியே மூத்திரம் நம்ம சாப்பிட்டோன்னா அது கொஞ்ச நாளில் அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். பிறகு அதை பானையில் போட்டு அதை இது பண்ணிட்டோன்னா கண்டென்ஸ் பண்ணோன்னா அது வந்து அது வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஒரு பானையில் போட்டோன்னா ஒரு 7-8 மணி நேரம் சின்ன ஃபயரில் இருக்கணும். இருந்ததுன்னா ஒரு 3 லிட்டர் தான், 2.5 லிட்டர் 3 லிட்டர் வரும். இப்போ அதில் என்ன வேறு என்ன பண்ணால் துளசியும் சேர்த்து பண்ணுறோம். இந்த துளசி வந்து கேன்சரை தடுக்கக்கூடியது, நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம், அதோட பெரிய மருத்துவ குணம். அதே மாதிரி இந்த கோமூத்திரம் கேன்சர், அதுக்கு யூஎஸ்ஏயில் பேட்டண்ட்டே கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டில் தான் வந்து இல்லை, பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் மாடு இருந்தபோது எல்லாருமே வீட்டில் கரத்தால் மாடு ஏந்தோம், கரத்தால் போகும்போது அது பால் கறக்கும்போது மாடு கோமையை விட்டதுன்னா அப்படி பிடிச்சி குடிப்பாங்க, அதுதான் பெஸ்ட்டு டைரெக்டாக. ஆனால் இப்போ எல்லா வீட்லேயும் மாடு இல்லை, எப்படி சென்னையில் இருக்கிறவங்களும் அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு. ஆனால் அதோட மருத்துவ குணங்கள் அத்தனையுமே இதில் இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குற இந்த கோமயம் துளசி சேர்ந்ததில் எவ்வளோ எல்லா விதமான வியாதிகளும் சரியாகும். சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர், மெயினாக கேன்சர், கேன்சர் ப்ரிவென்ஷன், இப்போ யூரினரி ட்ராக்டு, இப்போ சிறுநீரக நோய்கள் எல்லாத்துக்குமே இது மருந்து. பழைய காலத்தில் அது எல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க, இப்போ காலத்தில் சில ஒவ்வொருத்தர் மனநிலையை பொறுத்தது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் சாப்பிட்டு குணமாகி அவ்வளோ ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இப்போது நம்மளுக்கு ஒரு அடிபட்டுருச்சுன்னா இந்த கோமயத்தை எடுத்து அதில் அந்த இடத்துல போட்டிங்கன்னா அந்த இடம் குப்பலமே ஆகாது, அதில் இருக்கிற கிருமிகள்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராது. இங்கெல்லாம் நாட்டிலலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் அடிபட்டதுன்னா கொஞ்சம் அப்படி சாணி எடுத்து போட்டுருவாங்க, அதிலே குணமாயிடும். இல்லை அது ஆன்டிசெப்டிக், அது இப்போ காலத்தில் நம்ம டெட்டால் கெட்டால் வச்சதுனால இப்போ அது புரியல. பழைய காலத்தில் ஏற்று டெட்டால் இதுதான் மருந்து, கோமயத்தில் அப்படியே தே விடுவாங்க. இப்போவும் கண் கூட நாங்கள் பார்க்குறது எப்படின்னா அதை ஏதாவது நம்மளுக்கே அடிபட்டது புண்டு இருந்ததுன்னா அந்த கோஜாலத்தை எடுத்து அதை விட்டோன்னா அப்படியே ஆறி போயிடும். கொப்பளை நம்ம சூடுபட்டுருச்சுன்னா அதை போட்டிங்கன்னா கொப்பளமே ஆகாது, அப்படியே சரி கார்த்தால உங்களுக்கு இருக்கவே. இதெல்லாம் என்னோட இதில் யூஸ் பண்ணி நான் என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இது ஒன்று புஸ்தகத்தை பார்த்து சொல்கிறது. அதாவது மாட்டு சாணத்துலேருந்து கோமியத்துலேருந்து ஒரு 65 மேற்பட்ட பொருட்களை தயாரிக்கலாம்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் நீங்கள் எத்தனை பொருட்களை தயாரிக்கிறீங்க? நாங்கள் இப்போ பண்ணுறது வந்து இது வந்து மெயினாக ரெண்டு, ஒன்று இந்த விபூதி, ரெண்டாவது கோ அர்க்கன் பேர், அர்க்கான டிஸ்டில்டு கவ் யூரின், அது இப்போ நம்ம எல்லாருக்கும் விற்கிறோம். அது பண்ணி அது துளசி சேர்த்து. மூணாவது வந்து நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் விற்கிறோம், அந்த பண்ணி இப்போ மாப்பிள்ளை சம்பானா அந்த கஞ்சி பவுடர் இருக்குது, அந்த கஞ்சி பவுடர் காலத்தால் சாப்பிட்டீங்கன்னா அது மெயினாக டயபெட்டிஸ் பீப்புள்கோசமே அது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, சாப்பிட்டா அது நீங்கள் அது கஞ்சி சாப்பிட்டீங்கன்னா டயபெட்டிஸ் குறைஞ்சிடும் உங்களுக்கு, அதனால தான் மாப்பிள்ளை சம்பான்னு பேர் அதுக்கு. அது மாதிரி கருப்பு கவுனி அரிசி வந்து கேன்சருக்கு மருந்து, இப்போ எல்லா இடத்துலையுமே கருப்பு கவுனி, இப்போ புதுசாக ரொம்ப ஃபேஷன் இப்போ கருப்பு கவுனி தான். நம்பர் எல்லாருமே இவ்வளோ வருஷமாக மறந்து போயிட்டாங்க, இப்போ எல்லாரும் கண்டுபிடிச்சி ஓ இதில் மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு மாறுறாங்க, நல்லதுதான். இந்த கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா வந்து ரொம்ப வந்து உடலுக்கு ஆரோக்கியமான, ரொம்ப ஆரோக்கியம், எல்லா நாட்டு ரகமே ஆத்தூர் கிச்சிலி சம்பா இதெல்லாம் நீங்கள் அது ரெண்டு முக்கியம், ரெண்டு நாட்டு ரகமாக இருக்கணும், ரெண்டாவது பாலிஷ் பண்ணக்கூடாது. பாலிஷ் பண்ணிங்கன்னா ஃபுல் சத்து போயிடும், வெறும் கார்போஹைட்ரேட் இருக்கும், அது நமக்கு பண்ணக்கூடாது. அதே மாதிரி 65 ப்ராடக்ட் சொல்லும்போது இன்னொன்று வந்து முக்கியமான இப்போ பார்த்தீங்கன்னா நெய், இந்த நாட்டு மாட்டுலேருந்து பண்ணுற நெய்
அதை மாதிரி உடம்புக்கு அது என்ன எலிக்ஸிர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். எலிக்ஸிர்னால் நம்மளை கம்ப்ளீட்டாக புத்துணர்ச்சி. அதே மாதிரி தான் நம்மளோட நெய் வெண்ணெய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தப்பில் போட்டிங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். அதோடய ஷேப்பு, அதோடய டெக்ஸ்சர் எல்லாமே நம்ம மூளையை மாதிரி, உள்ள மூளைக்கிற உள்ள. அதனால தான் இப்போ டிமென்ஷியா, அல்சைமர், பார்க்கின்சன் எல்லாத்துக்குமே ஒரே மருந்து, எனி நர்வஸ் ப்ராப்ளம், நாட்டு மாட்டு தயார் செய்த நெய் தான். அதை சாப்பிட்டீங்கன்னா, பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசானவங்கெல்லாம் 80 வயசு 85 அவங்களாம் நிறைய நெய் சாப்பிடுவாங்க. 85 வயசில் அவங்களோட ஞாபக சக்தி நமக்கு இப்போ 50 வயசில் இருக்கிறது கூட அவ்வளோ ஜாஸ்தி. அவங்க சொந்தக்காரங்க யார், எந்த ஊரில் இருக்காங்க, எங்கேருந்து வர்றாங்க, அப்போ என்ன நடந்தது, அவ்வளோ தெளிவாக ஏன் சொல்கிறாங்கன்னா நெய். நடுவில் டாக்டர்ஸ்லாம் வந்து நெய் கொலஸ்ட்ரால் சொல்லி நிறுத்திட்டாங்க. இப்போ டாக்டர்ஸே சொல்கிறேன் நெய் சாப்பிடும், ஆனால் நல்ல நெய் இல்லை. ஏன்னா இந்த கலப்பின மாடுகள்லேருந்து பண்ணுறது நெய் இல்லை. ரெண்டாவது தயிர்லேருந்து எடுக்கணும், அதுவும் இல்லை. ரெண்டும் இல்லைன்னா அந்த நெய்யோட மருத்துவ குணங்கள் அதில் வராது. ஸோ மூணு அது இதே தவிர எக்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது பண்ணலாம். இப்போது மூட்டு வலிக்கு இந்த எண்ணெய், இந்த கோமூத்திரத்தை வச்சு அது ஒரு மூட்டு வலி தடவிங்கன்னா அந்த வலி நல்லா போயிடும், எக்ஸலண்ட்டாக போயிடும். இப்போ இன்னும் என்ன பண்ணியோ, இன்னும் நான் சில பேர் இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் இந்த கோவா இருக்க சாப்பிட்டிங்கன்னா நல்லா குறைஞ்சிரும். அது ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனோன்னா பல விதமான நோய்களுக்கு ஒரே மருந்து அந்த கோமூத்திரம். கோமூத்திரம் அவ்வளோ பெரிய மருந்து, பசு மாட்டிலேருந்து வர்ற பெரிய மருந்து அப்படின்னு. அது எதுக்கு சொல்கிறோன்னா, இப்போ நாட்டு மாடுலாம் பால் கறக்காது, ஆனால் லாஸ்ட் டே வரைக்கும் கோமூத்திரமும் சாணி இருக்குமே. அதாவது கலப்பின மாட்டில் வந்து பால் அதிகமாக இருக்கும், ஆனால் நஞ்சான பால் கரெக்ட். நாட்டின மாடுகளை வந்து பால் குறைவாக இருக்கும், சத்தான பால், ஆனால் சாணத்தையும் கோமித்து வைத்து இயற்கை விவசாயம் பண்ணலாம். பல்வேறு வந்து மருத்துவ குணத்துக்கு பயன்படுகிறது. அதே மாதிரி நம்ம இன்னும் வேலையில் இந்த கோமூத்திரத்தை வச்சே நிறைய வியாதிகளை சரி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். நெய் மெயினாக மூணு ப்ராடக்ட், நெய் ஒன்று வச்சே இப்போ காட்டில் 50 வயசு ஆளுக்கெல்லாம் டிமென்ஷியா, அல்சைமர், 50 வயசு ப்ளஸ் இப்போ சொல்கிறேன் கொலஸ்ட்ரலுக்கு ஃபேட் இருக்கணும் உடம்புல. சரி, மெடிசினல் சயின்ஸ் அப்பப்போ மாறிண்டே இருக்குது, ஆனால் நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகள், நம்ம சாப்பிட்ற முறை, அது என்றைக்குமே மாற்றம் கிடையாது. அதாவது பாரம்பரிய விதைகள், ஆமாம், பாரம்பரிய இயற்கை விவசாயம், கரெக்ட். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அந்த நாட்டின மாடுகளை வந்து கண்டிப்பாக வந்து காப்பாற்ற வேண்டும். குறிப்பாக உங்கள் 20 ஆண்டுகால விவசாயத்தில் வந்து இப்போ வந்து 400க்கும் மேற்பட்ட காஞ்சிக்குட்டை மாடுகளை வளர்த்து வரீங்க இல்லையா? விவசாயம் எத்தனை ஏக்கரில் பண்ணுறீங்க, என்னென்ன விவசாயம் பண்ணுறீங்க, உங்கள் விவசாயத்துக்கு கொடுக்கக்கூடிய இடுபொருட்கள் என்ன? இப்போ நம்ம விவசாயம்னா நம்மள்கிட்ட கிட்ட 40-50 ஏக்கர் இருந்தால் கூட ஒரு 15-20 ஏக்கரில் பண்ணுறோம். அதில் 10 ஏக்கர் 15 ஏக்கர் புல்லு தான் போடுறோம், மாட்டுக்கான புல்லு. அது அந்த கோஃபோர் அந்த மாதிரி புல்லுலாம் அது அப்பப்போ கட் பண்ணி போடலாம், ஏன்னா எங்களுக்கு நிறைய புல் வேண்டதுனால ஒரு 15 ஏக்கரில் அது போடுறோம். அது 6-7 ஏக்கரில் ஒரு அரிசி, ஒரு சீசனில் அரிசி போடுவோம், பாரம்பரிய அரிசி வகை. பாரம்பரிய அரிசி பசும் சாண எரிவாயு, அதை பற்றி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இந்த எரிவாயு வச்சு இப்போ நம்ம 3 கியூபிக் மீட்டர் 6 கியூபிக் மீட்டர் ஒன்று வச்சுருக்கோம். அதில் வந்து கேஸ், அது மீத்தேன்னு பேர், அந்த மீத்தேன் கேஸ் வந்துடுச்சு, அது வச்சு தான் இந்த 15 பேருக்கு நம்ம சமையல் பண்ணுறோம். உங்கள் பண்ணையில் பண்ணையில் 15 பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து 20 பேர் வந்தாலும் பார்த்தால மத்தியானம் ராத்திரி சாப்பாடு இந்த எரிவாயு வச்சு தான் பண்ணுறோம். இந்த கோபால கேஸோட ஸ்பெஷாலிட்டி எப்படின்னா, ஒரு சாணி வெளியில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது 6 மாதம் ஆகும் அந்த நம்ம உரமாக வர்றதுக்கு. கோபால கேஸில் போட்டிங்கன்னா இன்றைக்கி கரைச்சி விட்டிங்கன்னா நாளைக்கு அடுத்த நாளே, ஏன்னா அந்த மீத்தேனை எடுத்துடுறோம் நம்ம, மீத்தேன் தான் அது சூடு போயிடுச்சுன்னா அது அந்த அது இந்த சாணி எரி எரி அதோட வருது இந்த சாணி இருக்க, அது பேர் வந்து கோபால கேஸ் ஸ்லரி, அது பேர் பிளாக் கோல்டு. பிளாக் கோல்டுனா கருப்பு தங்கம். அந்த அளவுக்கு விவசாயத்தில் அந்த மண் வளத்தை கண்ணப்படி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும், ஏன்னா அதில் சூடு கிடையாது, அடுத்த நாளே நம்ம போடலாம். ரெண்டாவது இந்த மாட்டு சாணத்தை பற்றி சொல்லும்போது ஹோலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பூமியோட வளத்தை இந்த ஃபர்டிலைசர் போட்டு 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 கம்பாக குறைச்சிட்டோம். இப்போ 7% இருக்க வேண்டிய 2% அப்படி தான் இருக்குது. அதை திருப்பி மண் வளத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரே பொருள், இயற்கையான பொருள் பார்த்திங்கன்னா சாணி தான். இந்த சாணியை நீங்கள் போட்டுனே வந்தீங்கன்னா நிறைய பேர் வெறும் சாணி போட்டுன்னு வந்தாலே அந்த இடத்துல மண்புழு வரும், மண்புழு வந்தால் இயற்கை விவசாயம் ஒன்று அந்த காட்டிலாம் ஏதி டிராக்டர் கிட்டலாம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயபாலன்.